தலைப்புச் செய்திகள். நாட்டின் ராணுவ வலிமை, கலாச்சார பன்மைத்துவம், சமூக பொருளாதார முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் 72வது குடியரசு தின விழா தலைநகர் தில்லி உட்பட நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களை வழங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ராணுவத்தில் வீரதீர செயல் புரிந்த 455 பேருக்கு விருதுகள் அறிவிப்பு. கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் வீரமரணம் அடைந்த கர்னல் சந்தோஷ் பாபுவுக்கு மகாவீர் சக்ரா விருது. பழைய வாகனங்களுக்கு பசுமை வரி விதிக்க மத்திய அரசு திட்டம். மாநிலங்களின் கருத்துக்களை கேட்டு செயல்படுத்த அமைச்சர் நிதின் கட்கரி ஒப்புதல். சையத் முஸ்தாக் அலி கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று காலிறுதி ஆட்டங்கள் தொடக்கம்.